இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க, தெரிஞ்ச வாட்ட கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. இது நிறைய நேரங்கள்ல வேலை செய்யும். இந்த ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படினு பார்த்துட்டேல்னா, பெயரும் நம்மளுடைய பெயரும் அதற்குண்டான கிரகங்களும் அதற்குண்டான குணங்களும் இது மூணையுமே நம்ம எடுத்துக்கலாமே. உதாரணத்துக்கு பார்த்துட்டேல்னா சில பேர் பாஸ்கர், அதே மாதிரி பார்த்துட்டேல்னா சிவன், அதே மாதிரி பார்த்துட்டேல்னா பரமேஸ்வரன், மகேஸ்வரன், இந்த மாதிரி சிவபெருமானுடைய பேர் வச்சுருக்கிறவா, அதே போன்று சூரிய பகவானுடைய பேரை வச்சுருக்கிறவா, ஆதித்யான பேர் வச்சுருக்கிறவா, இவாள்லாம் பார்த்துட்டா சூரியனின் அம்சம் கொண்ட ஒரு தன்மைகள் இருக்கும். இவா கரெக்டாக எல்லா இடத்துலையும் பணம் இருக்கோ இல்லையோ எனக்கு கௌரவம் ரொம்ப தேவை, ஒரு வாக்கு கொடுத்தோன்னா அந்த வாக்கில் நான் கரெக்டாக இருந்துட்டு இருக்கணும், எனக்கு மதிப்பு என்பது தேவை, இந்த மதிப்புங்கிறது ரொம்ப அவசியம் தேவைன்னு சட்டு சட்டு டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். இது இந்த மாதிரி பெயர்களை கொண்டவா இருந்துருப்பா. ஆக இந்த சூரியன்கிறது ஊர் பேர், அதே மாதிரி மொழி பேர், அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானுடைய நாமங்களில் எந்த நாமங்கள் வச்சுருந்தாலும் சரி அவள் சூரியனின் ஆதிக்கம் கொண்டவாளாக இருந்துருப்பா, அவள் குணாதிசயங்கள் இப்படி இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அம்பாள் பேர் வச்சுன்னு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில நீர் நதிகளுடைய பேர், கங்கான்னு பேர் வச்சுருக்கா, காவேரிங்கிற பேர் வச்சுன்னு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டேல்னா சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்களாக இருந்துருப்பாங்க. இவங்களை அப்பப்போ வேவரிங் மைண்டு நிறையா இருந்துருக்கும், ஒரு யோசனை இருக்கும், அடுத்து இன்னொரு யோசனை, அடுத்து இன்னொரு யோசனை, அடுத்த இன்னொரு யோசனை, பார்க்குறதுக்கும் லட்சணமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அவளே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாள், கொஞ்சம் நேரத்தில் அது மாற்றிடுவா, இது வேண்டாம் அப்படின்னு மாற்றுவா, பக்கத்தில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் குழப்பமும் இருந்துட்டு இருக்கும். சரி, அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் காடு மலை, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மரங்கள் பேரை வச்சுட்ருக்கிறவா, இவெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கமும் முருகப்பெருமானுடைய பெயர்கள் வச்சுருக்கவங்களாம் செவ்வாயுடைய ஆதிக்கமும் கொண்டவா இருந்துருப்பா, ரொம்ப வேகமாக இருப்பா, இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துருப்பா, சட்டுன்னு கோபம் வந்துடும் எதாவது பேசினா, அவளுக்கு வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு பேசவே தெரியாது, சட்டுன்னு பேசிடுவா, கொஞ்ச நேரத்தில் ஐயோ இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற நினைப்பா, இவெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கங்களை கொண்டவங்களாக இருந்துருப்பாங்க. இந்த நட்சத்திர பெயர்கள் வச்சவாள்லாம் பார்த்துட்டெல்லாம் நல்லா படிக்கக்கூடியவாளாக இருந்துருப்பா, நட்சத்திரத்தில் பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டெல்லாம் அந்த நட்சத்திரத்தை பிறந்தவாளுக்கு அந்த நட்சத்திர பேரை வைக்கிறது தப்பு தான், வைக்கப்படாதுன்னு சொல்லுவாள், ஆனால் வச்சாலும் கூட ஏதேனும் ஒரு துணை பெயர் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள். அவெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறையா யோசனைகள் நிறையா பண்ணுவாள், அதே மாதிரி ஒரு காரியத்தை பண்ணோம்னா திட்டம் போட்டு சரியாக செய்யக்கூடியதாக இருந்துருப்பாள். அவளுக்கு குணம் முன்னாடி வேற ஒன்று இருக்கும், பின்னாடி வேற ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப தைரியமாக காமிக்கிறான்னு வைங்கள, கொஞ்சம் பயந்தவாளாக இருந்துருப்பாள், கொஞ்சம் பயந்தவாளாக இருந்தேன்னு உள்ளூர நல்லா தைரியமாக இருந்துருப்பாள். அதே மாதிரி விநாயக பெருமான் பேரில் இருக்கிறவா, மகாவிஷ்ணு பேரில் இருக்கிறவாளும் இந்த குணாதிசயங்களை கொண்டவாளாக இருந்துருவாள். அவளுக்கு புதன் தான் ஆதிக்க கிரகமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய பேர், அதாவது சுவாமினா என்னென்னா இஷ்ட தெய்வம், குல தெய்வம், இவாளுடைய பேர் வச்சுருக்கா, பாரம்பரிய தெய்வம், இவாளுடைய பேர் வச்சுருக்கான்னா இவாளாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டவாளாக இருந்துருப்பா, குரு பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டிருக்கங்காட்டி இந்த ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம், அந்த ஊர் அந்த ஆலயத்தினுடைய பேர் வச்சுருக்கேன், நான் அண்ணாமலைன்னு பேர் வச்சுருக்கேன், சிவபெருமான் தான், அப்போ சூரியனும் சம்மந்தப்படுறது, இந்த இடத்துல குருவும் சம்மந்தப்படுறது, ஆக இந்த குரு சம்மந்தப்படுறங்காட்டி எப்போவுமே டிவோஷ்னலாக இருப்பா, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக இருந்துருப்பா, பிறருக்கு சொல்லுவா, தனக்கு சொல்லும்பொழுது சில யோசனைகள்லாம் அவளுக்கு நிறையா இருந்துருக்கும், இது குருவின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய பெயர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷிகள் பேர் காஷியப்னு வச்சுருக்கிறவா இருந்துருப்பா, அதுமாதிரி விஸ்வாமித்தர்னு பேர் வச்சுருப்பா, அகஸ்தியர்னு பேர் வச்சுருப்பா, அதெல்லாம் குருவனுடைய ஆதிக்கத்தை கொண்ட பெயர்களாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல்னா சுக்கர பகவான், சில ஃபேன்சியான பெயர்கள் வச்சுருக்கிறது ரொம்ப விருப்பப்படுவான், நீங்கள் பார்த்துருந்தேன்னா நியூமராலஜி பார்த்து நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்கே, சார் எனக்கு ஃபேன்சியாக இப்போ இருக்கிற மாதிரி பெயர்கள், இதெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம், அழகு சார்ந்து, அதே மாதிரி திரைப்படம் சார்ந்து, நடிகர்கள் சார்ந்து பெயர் வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்டதாக இருந்துருப்பா. இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செல்வ செழிப்பாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும், கலை ஆர்வம் கொண்டவர்களாக இருந்துருப்பா. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள்லாம் வச்சுட்டுருக்கிறவா, நிறைய பேரை நம்ம பார்த்துருக்க முடியும், இவாள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டவாளாக இருந்துருப்பா. அதே மாதிரி சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் மகாலட்சுமிங்கிற பேர், மகாலட்சுமி அம்பாளுடைய பேரெல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி தேவியோடைய பேர்கள்லாம், அதே மாதிரி அம்பாளுடைய பேர்களும் இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தை கொண்டதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல்னா சனீஸ்வரர், பழைய
புராணங்களில் வந்த பெயர்கள்லாம் வைக்கிறது. என்னுடைய தாத்தாக்கு தாத்தா, பாட்டாக்கு பாட்டா, சூரியன் சம்பந்தப்படும், அதே சமயத்தில் சனி பகவானும் சம்மந்தப்படும். இதெல்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய பெயர்கள். இந்த போராட்டத்தின் போது நான் வந்து பிறந்த, அதனால் இந்த போராட்டத்தில் இருந்தால் ஒரு வீரருடைய பேர் வச்சேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் இல்லை, திடீர்னு இந்த பேரை வச்சுட்டேன், எதுக்காக வச்சேன்னே தெரில சார். அதாவது காவல் தெய்வத்துடைய பேர்கள் முனீஸ்வரர், இந்த மாதிரி ஐயப்ப சுவாமியினுடைய சாஸ்தா, இந்த பேர்களில் வச்சுன்னு இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டேன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருந்துருப்பா. எந்த காரியத்திலும் ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தை செய்யணும்னா நிறுத்தி நிதானமாக இறங்கி அதில் களம் இறங்கி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துருக்கும். ராகு பகவான், அந்த ராகு பகவானுடைய பெயர்கள் ஆதிக்கம் கொண்டது பார்த்தீங்கன்னா துர்காம்பாளுடைய பெயர்கள் பூரா ராகுவின் அம்சத்தில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இவளுடைய குணாதிசயங்கள் எதையும் ரொம்ப போல்டாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. சில பிரச்சனைகளில் அது பிரச்சனைன்னே தெரியாமல் அவள் பாட்டுக்கு பேசக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துருக்கும். காத்தியாயனின்னு பேர் வச்சுருக்கிறவாள்லாம் பார்த்துட்டோம்னா தெரியும். ஆக துர்கையோடைய பேர், பைரவருடைய பேர், அதே மாதிரி நரசிம்மருடைய அஷ்டோத்திரத்தில் வர பேர்கள்லாம் பார்த்துட்டோம்னா எதா இருந்தாலும் டக்குன்னு இறங்கி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அவட்ட இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா கேது அம்சம் கொண்ட பேர்கள். நீங்கள் விநாயக பெருமான் பேர், ஒரு ஊரினுடைய பேர், உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா சார் வெளிநாட்டிலெல்லாம் பார்த்துட்டேன்னா பேர்கள் வந்து வித்தியாசமாக வச்சுட்டுருக்கா. அந்த பேர்கள் வந்து அவளுடைய மதத்துக்கு கோட்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டுருக்கா. இதெல்லாம் கேதுவுடைய அம்சங்கள் கொண்டது. அதுமாதிரி வெளிநாட்டில் பார்த்துட்டேன்னா ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா கேதுவனுடைய அம்சம் கொண்டதாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா புலி, புலி பாண்டின்னு இருக்கிறவ பார்த்து இதெல்லாம் கேதுவனுடைய அம்சங்கள் கொண்டதாகவும் செவ்வாயுடைய ஆதிக்கம் கொண்டதாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகத்து கூட இன்னொரு கிரகம் கம்பேரிஷன் வச்சு தான் நம்மளுடைய பேர்கள் அமையும். இதெல்லாம் ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதருடைய பெயர்கள் அமையிறத நம்ம பார்க்க முடியும். நட்சத்திரத்துடைய எழுத்து ஆரம்பம் லக்னத்தில் அவளுடைய பெயருடைய ஆதிக்கமும் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. இது ஒரு அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆய்வு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா, ஏன்னா லட்ச விஷயத்தில் கொஞ்சோண்டு விஷயந்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கவலையே படாதீங்க, இது நிச்சயம் இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். மனசில் எத்தனையோ கவலைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே சங்கடமாக இருக்குது, கவலையே படாதீங்க. முருகப்பெருமானை மனசார வேண்டுங்க, நிச்சயம் மாற்றங்கள் உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.